அலகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்விக்கான தேர்வு முடிவுகள் மே 2022 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை கடைசி வரைக்கும் வந்து தேர்வு நடந்துட்டு இருந்துச்சு. இந்த தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் குறித்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும், போன வாரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் வந்து ரிசல்ட் வரவே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 10 பேர் வந்து சார் அழகப்பா யூனிவர்சிட்டியோட அந்த ரிசல்ட்டோடைய அப்டேட் வந்து கொஞ்சம் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் வந்து நம்பக்கூடிய சில நண்பர்களிடம் கேட்கும்போது அவங்க சொன்ன தகவலை நாம் இதில் பகிர்ந்துக்கிறோம். இந்த தகவல் வந்து எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் வர்றதை பொறுத்தான் தெரியும். தலா அண்ணன் கற்பவர்களுக்கான கற்பித்தல் தளம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். முதல்ல வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய தொலைதூரக்களுடைய தேர்வு முடிவுகள். இந்த தேர்வு முடிவுகளுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எப்போயுமே வந்து வேலிஷன் வேகமாக முடித்து முதல் முதலாக வந்து மற்ற பல்கலைக்கழகத்தை விட முதல் முதலாக தேர்வு முடிவு வெளியிடுறது அழகப்பா பல்கலைக்கழகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அழகப்பா பல்கலைக்கழகம் இந்த முறை பார்த்திங்கன்னா தேர்வு முடிவும் சரி, அதேமாதிரி அட்மிஷன் சரி, இந்த ரெண்டு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க. அதுக்கான உண்மையான ரீசன் இதுவரைக்கும் மாணவர்களுக்கோ இல்லை வந்து அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கோ வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து ப்ராப்பராக தெரியப்படுத்தப்படவில்லை. அது எதனால் அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஓப்பனே பண்ணலை, மாணவிகள்லாம் வந்து எப்போ அட்மிஷன் ஓப்பன் அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எழுதின பிள்ளைங்களுக்கு வந்து எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும், இந்த வரமா அடுத்த வரமா அப்படிங்கிற கேள்வி போயிட்டுருக்கு. அடுத்தால பார்த்தீங்கன்னா இவங்க ரிசல்ட் எக்ஸாம் வச்சு இவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும், ரீவல்யூஷன் அடுத்தால ரீவல்யூஷனுக்கு அப்ளை பண்ணும், ரீவல்யூஷன் ரிசல்ட் வரணும். இதுக்கு இடையில அடுத்த எக்ஸாமுக்கான தேர்வுக்கும் நம்ம குவாலிஃபர் பண்ணணும். அடுத்த எக்ஸாம் வந்து பொதுவாகவே நவம்பர் மாதம் வைக்கணும். இப்போயுமே ஆல்ரெடி செப்டம்பர் மாதம் ஆகியாச்சு, எப்போ நவம்பர் எக்ஸாமுக்கு வைக்க போகிறாங்க, புது அட்மிஷன் வந்து எப்போ ஓப்பன் பண்ணி எப்போ புக்கு கொடுத்து எப்போ எக்ஸாம் வைக்க போகிறோம், இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கான விடை இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் போயிட்டே இருக்கிறதுனால பல்கலைக்கழகத்தில் வந்து சார் எப்போ சார் நீங்கள் தேர்வு முடிவு வெளியிடுவீங்க அப்படின்னு நாம் கேட்கும்போது நம்ம கிடைச்ச தகவல், இந்த தகவல் கண்டிப்பாக வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான தகவல் தானே தெரிய கண்டிப்பாக வந்து அக்யூரேட்டான தகவல் கிடையாது. அதனால் வந்து மாணவர்களே வந்து இது நம்ம கொடுக்க போகிற இந்த தகவலை வச்சுட்டு நீங்கள் வந்து நாம் கொடுக்குற அந்த டேட் டைத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா நமக்கு கொடுத்த நண்பர் சரியான தகவலை கொடுத்துருக்காருன்னு அர்த்தம், வரலன்னா அந்த நண்பருக்கே தெரியாமல் தவறு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். சரி சரி, வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல் ரிசல்ட் டேட்டை சொல்லுங்கள் சார், எப்போ சார் வரும் அப்படின்னா தேர்வுகள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 16/9/2022 வெள்ளிக்கிழமை மாலைக்குள்ளாக கண்டிப்பாக தேர்வு முடி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக தரப்புலேருந்து நம்பிக்கைக்குரிய தகவல் கிடச்சிருக்கு. அதனால் வந்து மாணவிகளே வெயிட் பண்ணதே பண்ணிட்டீங்க, இந்த ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய சேனல் நம்மளுடைய சேனலில் தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்க்குற 80% பேர் வந்து சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் இருக்கீங்க. உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய தகவல்களை வந்து நாங்கள் வழங்கிட்டுருக்கோம். நல்லா மாணவிகளே நீங்கள் வந்து உங்களுக்கு இது போன்ற நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு தலாண்ணன்.